ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நாலு எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ப்ளூ எல்இடி இருக்கு. இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று பார்க்கிங் ஆப்ஷனும் இருக்கு. இப்போ நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்டிடி M02K எல்இடி ஹெட்லைட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்கு, அது கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கு, ரெட் அண்ட் ப்ளூ சைடில் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, எக்ஸ்ட்ரீம்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிற ப்ராடக்ட் ஆர்டிடி M02K எல்இடி ஹெட்லைட். இந்த எல்இடி ஹெட்லைட்டோட பவர் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ், இதோட பிரைட்னஸ் 4000 லுமென்ஸ். அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. யூசர் மேனுவல் இருக்குது, இன்ஸ்டாலேஷன் கைடும் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட்லைட் கூலிங் ஃபேனோட இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபின்ஸும் இருக்குது, ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு பின் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு வேறு பின் போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கோப் எல்இடி கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு எல்இடி, கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா நாலு எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ப்ளூ எல்இடி இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று பார்க்கிங் ஆப்ஷனும் இருக்குது. இந்த டியூப் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியும், மேலே ஒயிட் எல்இடி, கீழே ப்ளூ எல்இடி. அதோட பாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல், கீழே கூலிங் ஃபேனும் இருக்குது. கூலிங் ஃபேனோட பாடி பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டீரியல். எல்இடி ஹீட் ஆச்சுன்னா கூலிங் பண்ணுறதுக்காக இந்த கூலிங் ஃபேன் யூஸ் ஆகும். அடாப்டரும் கொடுத்துருக்காங்க, அடாப்டரோட பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதில் ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் பார்க்கிங்க்கு தனி லைன். H4 பின் செட் ஆகிற எல்லா மாடல் பைக்காருக்குமே இந்த எல்இடி ஹெட்லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைரக்ட் எவ்வளோ டிசி லைனில் கனெக்ட் பண்ணும், ஏசி லைன் டைனமோ கரண்ட்டில் ஒர்க் ஆகாது. இந்த ப்ராடக்டோட சைஸ் பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 8.2 சென்டிமீட்டர். கூலிங் ஃபேனோட டோட்டல் சைஸ் அரௌண்ட் 3.4 சென்டிமீட்டர். அடாப்டரோட சைஸ் அரௌண்ட் 6.2 சென்டிமீட்டர். லெஃப்ட் டு ரைட் அரௌண்ட் 3.4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த வண்டியோட ஹெட்லைட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா BS4 பைக்கில் வண்டியோட கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் ஹெட்லைட் எரியும், திருப்பி கீ ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். BS3 மாடல் பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணிவிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹெட்லைட் எரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கீ ஆன் பண்ணனே ஹெட்லைட் எரியுது, இது பேட்டரி லைனில் இருக்குது. இப்போ நம்ம ஹெட்லைட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஹெட்லைட் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரூ லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா போதும், சைடில் இருக்கிற ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஸோ லைட்டாக லூஸ் பண்ணணுமே ஹெட்லைட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வெளியே எடுத்துருங்க. இந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க பின் நம்ம ரிமூவ் பண்ணிடுங்க, மூணு பின்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா H4 பின். நீங்கள் பைக்குக்கு ஏதாவது வேறு எல்இடி லைட் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் H4 பின் செட் ஆகிற எந்த லைட்டாக இருந்தாலும் இதுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின் ரிமூவ் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே புஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ புஷ் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்க கிளிப்ஸ் எல்லாம் கழட்ட தேவையில்ல, இந்த மேலே இருக்க கிளிப்பு மட்டும் கழட்டினிங்கன்னா போதும். நீங்கள் அந்த பல்பை தனியாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த பார்க்கிங் லைட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த பல்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பின்னை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வெளியே வந்துடும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, H4 பல்ப் இருக்குது. நீங்கள் இதே ப்ராசஸில் எந்த வண்டினாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெமோவுக்காக ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சு காட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஆர்டிடி M02K எல்இடி ஹெட்லைட் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லா மாடல் பைக்குக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வீடியோ டெமோக்காக புல்லெட்டில் ஃபிட் பண்ணுறோம். இப்போ புல்லெட்டில் பார்த்தீங்கன்னா H4 பின் இருக்குது. இந்த எல்இடி ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பின்ஸும் இருக்குது. இதில் பார்க்கிங் லைன் ஆப்ஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் க்ரீன் காமன், ரெட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஒயர், ஒயிட் ஒயர் பார்த்தீங்கன்னா லோ பீம், ப்ளூ ஒயர் ஹை பீம். ப்ளக்கு கொடுக்கல, ஒயர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது 3 பின் இருக்கிற மாதிரி H4 செட் ஆகிற மாதிரி ப்ளக்கை நீங்கள் தனியாக மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா H4 பின் தேவை, அதனால் நம்ம H4 பின் மட்டும் எடுத்துக்கலாம். H4 பின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டூமை கழட்டி வச்சுருக்கோம், அதில் நார்மல் பல்ப் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான், ஒரு பின் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பல்ப் வந்துடும். ஸோ அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா H4 பின். ஸோ அதனால் நம்ம H4 பின்னே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த எல்இடி ஹெட்லைட்டில் அந்த H4 பின் மாட்டிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்லேயே ஒரு பின் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு H4 பின் போட்டுடலாம். இந்த பின்னை ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான், அதில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பின் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பழைய பின்னை ரிமூவ் பண்ணிட்டோம், H4 பின்னை மாட்டிக்கலாம். அந்த ஹோல்ஸில் நீங்கள் நட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட் வச்சாச்சு. அடுத்து அந்த மார்க்கெட்டில் வாங்கியிருக்க அந்த 3 பின் ப்ளக்கை வந்துட்டு ஹை பீம் அப்புறம் லோ பீமுக்கு கனெக்ட் பண்ணிடலாம். அதில் பிளாக் பார்த்தீங்கன்னா காமன், இந்த எல்இடி பல்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர் இருக்குது, அது காமன். இதை ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த எல்இடி பல்பை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி தான், நீங்கள் அந்த நார்மல் பல்பை ரிமூவ் பண்ண மாதிரியே திருப்பி இதையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வச்சு லாக் பண்ணிடுங்க.
இதில் கூலிங் ஃபேனும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு காமன் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பார்க்கிங் லைட்டுக்கு வர ரெட் ஒயரை ஜாயின் பண்ணக்கூடாது, அது தனியாக பார்க்கிங் பல்ப் லைனில் கனெக்ட் பண்ணும். ரெண்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் பண்ணிடுங்க. லைட்டாக காப்பர் ஒயர் வெளியே தெரிஞ்சாலும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம காமன் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து ஹை பீம் அப்புறம் லோ பீமை கனெக்ட் பண்ணிடலாம். லோ பீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயர், அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டேப் அடிச்சிருங்க. அடுத்து ஹை பீமையும் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக டேப் பண்ணி. ஸோ இந்த பின் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் மறக்காமல் மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வண்டியில் இருக்க அந்த பின்னோட கனெக்ட் பண்ண முடியும். நம்ம டூம்லேருந்து கழட்டி இருக்கோம், இந்த பிளக்கில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து அந்த பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும். நீங்கள் அந்த பார்க்கிங் லைன் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளக்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எது லைட் ஆஃப் ஆகுதோ அது பார்க்கிங் லைட் கனெக்ட் பண்ணுறதை கண்டுபிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட்டுக்கு தனியாக ஒரு ப்ளக் இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு தனி ப்ளக், ரைட் சைடுக்கு தனி ப்ளக் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ப்ளக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங் லைட்டுக்கு ஒரு லைன் எடுத்துக்கலாம். இப்போ மூணையும் தனியாக டேப் பண்ணியாச்சு, வெளியே காப்பறையால் தெரியாத மாதிரி மூணையும் ஃபுல்லாக டேப் அடிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஒரு லைன் இருக்குது, அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பார்க்கிங் லைட் லைன் எதுன்னு செக் பண்ணி காட்டுறோம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணனுமே ரெண்டு பார்க்கிங் லைட்டும் எரியுது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளக்ஸ் இருக்கும், அதை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு க்ரீன் கலரில் இருக்க ப்ளக்கை ரிமூவ் பண்ணியிருக்கோம், பார்க்கிங் லைட் ஆன்லியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வேறு ப்ளக் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் ப்ளக் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணோம், பார்க்கிங் லைட் எரியுது. ஸோ அப்போ அதுவும் பார்க்கிங் லைன் இல்லை. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்க அந்த ப்ளக்கை கழட்டுறோம். இப்போ நம்ம அந்த பிளாக் ப்ளக்கை கழட்டிட்டோம், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைன், இது டாப் சைடில் இருக்க ஒரு சைடில் வந்து நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்க அந்த ஒரு ஒயரை எடுத்து நம்ம அந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஹெட்லைட்டில் இருக்க பார்க்கிங் லைன் கனெக்ட் பண்ண முடியும். பார்க்கிங் பல்பில் வர ப்ளஸில் அந்த ஒரு ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு, இதே மாதிரி உங்கள் வண்டிலையும் நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் ஆல்ரெடி டூமில் ஃபிட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரீ பின் ப்ளக்கை அதில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹை பீம் அப்புறம் லோ பீம் ஒர்க் ஆகும். அடுத்து அந்த பார்க்கிங்க்கு இருக்க ரெட் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ப்ளூ ஒயரோட ஜாயின் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக டேப் அடிச்சிருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு, திருப்பி அதில் இருக்க பார்க்கிங் லைட்டு நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதில் கூலிங் ஃபேன் ரன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். நம்ம கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் ஆன் ஆயிடுச்சு, கூலிங் ஃபேன் ரன் ஆகுது. நம்ம ஆஃப் பண்ணுறோம், கூலிங் ஃபேன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா எல்இடி ஹீட் ஆச்சுன்னா ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டூமை ஃபிட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ராவாக வெளியே இருக்க ஒயர்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ள டூம்குள்ளே வச்சுட்டு ஃபிட் பண்ணிடுங்க. நம்ம அடாப்டரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு டூமை ஃபிட் பண்ணிடுங்க. டூம் லாக் ஆகிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப் தான். டூமை ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுருங்க. இப்போ நம்ம ஹெட்லைட்டை செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணியாச்சு, லைட்டோட நைட் வியூ பார்க்கலாம். இப்போ லோ பீமில் இருக்குது, ஸோ அந்த ஒயிட் லைட் பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்குது, அது கீழே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ ஷேடில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஹை பீமில் இருக்குது, நைட் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் எல்லாம் கிளியராகவே தெரியுது. லோ பீமில் இருக்குது, அடுத்து ஹை பீம். நீங்கள் இந்த மாதிரி லைட் யூஸ் பண்ணுறப்போ ஹை ஸ்பீடில் போனாலும் சேஃபாக டிரைவ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புது ப்ராடக்ட் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கினோம்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு காலிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். யூடியூப்ல சப்போர்ட் பண்ண மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய பைக் அண்ட் கார் ஆக்சரீஸ் வீடியோல விரைவில் சந்திக்கிறோம்.